இருங்க மானமாக நடந்ததா ஏதோ திருட்டு கேஸோட ஆரம்பமாக போது நடிச்ச வாழ்க்கையே மகத்தான ரேப் கேஸோட ஆரம்பிச்சு வச்ச உங்களுக்கு என் இதயபூர்வமான நன்றி சார். பாவு பொண்ணுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு போல இருக்கு. இரும்பு சக்கலையில கட்டி போட்டு எடுத்துட்டு வர்றாங்க. இவதான் என் பாப்பா. உன் பண்ணி பேரா பாப்பா? ஆமா தர. அதே ரேப்பா. ஜிஞ்சனகா. என்ன பயம்? என் சின்னவன் ஆம்பளை சிங்கம். சின்னவன வலையில போட்டுக்கின்னு உன் பாப்பா தான் ரேப் பண்ணிக்கிட்டாடா? அதால பிறக்கிற பத்து குட்டியில பாதி என்ன தான் உனக்கு? என் வாழ்க்கையே நாசம் பண்ணி அயோக்கி போயில நான் மட்டும் இருக்கிறதா என்ன? செத்த பண்ணிய குத்த கூடாது மாமா. இப்ப என்ன செய்யும் மாமா? என்ன செய்யலாம்? என் பொண்ண துணையா வச்சுக்கிட்டு வீட்டுக்கு கண்ணம் வைக்கணும். இப்ப என்ன செய்யணும்னா விரல்ல போட்டு மோதிரம், கையில உள்ள கடிகாரம், ஹோட்டலு கேஷ். என்ன என்ன இருக்கு? இந்த சங்கிலி தான் இருக்கு. இப்ப என்ன செய்யணும்னா திரும்ப பக்கம் ஓடிடணும். நாம இத்தனை நாள கொள்ளையடிக்காம வாழ்க்கை வீணாக்கி போட்டோம்டா. ஏ கண்ணையா, அந்த பில்டிங் அந்த ஜன்னல் சேல என்ன நுழைஞ்சுக்கோ நுழைஞ்சுக்கோங்கிறா. ட்ரிச்சு ட்ரிச்சு தங்கச்சி மாவுன, உங்க புத்திசாலி தானே எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அதனால ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு என் பொண்ண கட்டி குடுக்கறதா இருக்கு. பொண்ணு விஷயத்துல நம்ம குடும்பம் பிஞ்சிட கூடாது. அதனால பூவா தலையா போட போறேன். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். தலை உனக்கு, பூ உனக்கு. பூ எனக்கு தான்.
அடி ரக்கம்மா கைய தட்டு, ஜிங்கி ஜக்கு ஜிங்கி ஜக்கு. அடி கிட்ட வந்து என்ன தட்டு, இது வாளே என்ன தட்டு, ஜான் ஜனக்க ஜனக்கு நக்க ஜான் ஜனக்க ஜா அழுது பிரயோஜனம் இல்ல, இப்போ ஏன் பண்றாச்சு, மூணு முடிச்சு போட்டாச்சு. நீ குடுத்த தீர்ப்பை விட ஆண்டவன் குடுத்த தீர்ப்பு தான் பெருசு மாமா. இப்ப உன் பொண்ணுக்கு நான் தான் பிரிச்சேன். எங்க சாஸ்திரம் ஒத்துக்காது, இந்த ஆளுதான் தாலி கட்டினான், கட்டின தாலி கட்டினதுதான். கண்ணையா உன்னை சும்மா விட மாட்டேன்டா, பழிக்கு பழி வாங்குவேன். அடுத்த ஜென்மத்துல நீ பண்ணிய போறப்ப அப்ப என் கையாலே நறுக்கி கூறு போட்டு மீட்டு உனக்கு வித்து விடுறேன். வேண்டாம் வேண்டாம், நானே சாப்பிட்டு போடுறேன். இன்னைக்கு ராத்திரி அம்மா, நாளைக்கு ராத்திரி. சின்னையா கண்ணைய மாமா, கண்ணைய மாமா, கண்ணைய மாமா, கண்ணைய மாமா, கண்ணைய மாமா. என்ன மாமா வயிறு சின்னயா மாமா வயிறாட்டம் இருக்குது, அது சந்தோஷத்துல உப்பிருச்சு. என்ன மாமா கையெல்லாம் இப்படி நடுங்குது? முத முத பிரச்சனைக்குல அப்படிதான் நடக்கும், எடுத்துக்க எல்லாம் சரியா போயிடும். என்ன சின்ன ஆசை, படிக்க ஆசை. கர்ணாய காவலு போட்டிருக்கேன், போச்சு எல்லாமே போச்சு அம்மா. சின்னையா ஐயோ, என் ஜிலேபி, என் வாழ்க்கையே நாசமா போச்சு. மாறி உரு மாறி அந்த பஸ்ல போறது கனகாவா? கொக்கு மாதிரி வாசல்லே உட்கார்ந்துகிட்டு எந்த பொண்ண பார்த்தாலும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறா. பாப்பா பாப்பா, இந்த பாரு கொஞ்சம் நில்லு நில்லு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? படிச்சிட்டு இருக்கியா? உன் பேர் என்ன? அத்தர் உன்னிசா பேகம். அத்தர் உன்னிசா பேகம் அப்படின்னா முஸ்லிமா? படிமா படி போ. அத்தர் உன்னிசா பேகம். இந்த பாரு அம்மா, அந்த பொண்ணு உன் பொண்ணா? ஆமாமா, என் பொண்ணுதான். வயசுக்கு வந்துட்டாப்ல இருக்கு, பொண்ணு கல்யாணம் பண்ணலையா? எனக்கு பொண்ணு தேடி கண்டவங்க கிட்ட வாய கொடுத்து ஏன் அனாவசியமா திட்டு வாங்குற? சோம்பேறியா சுத்துற ஒன்ன திருத்த தான் பொண்ணு பாக்குறேன். இன்னில இருந்து நம்ம பேரு சோம்பேறி இல்ல, பிசினஸ் மேன். விமன்ஸ் காலேஜ் எதிரில தவறி கடை வைக்க போறியா? ஆல் இன் ஆல் ஜெனரல் ஸ்டோர்ஸ் வைக்க போறேன். அது நல்லா வளரணும்னு என்ன வாழ்த்து பெரியம்மா. இவன் பிசினஸ் செஞ்சு உருப்படலைனாலும் அந்த காலேஜ்ல யாராவது ஒரு பொண்ணு இவனை வளைச்சு போட்டுக்கிற மாதிரி வைடாண்டவா. Yes, come in. நகரு எந்த பியூட்டி பார்லர் கிட்ட போனா? நம்ம காலேஜுக்கு எதிரில புதுசா ஒரு ஷாப் வந்திருக்கு, அதுக்கு ஓனர் விஜய் குமார்னு ஒரு கிரேட் மேன், ஹீ இஸ் ஈக்குவல் டு பிரம்மா. அவர் தான் என் அழகுக்கு காரணம். கை வைக்காமலே ஷேப்ப மாத்திட்டாரு. ரெண்டு நாளைக்கு அங்க வந்தா காலேஜ் பியூட்டி ஆக்கிடுறேன்னாரு.
மங்கி பிராண்ட் என்கிட்ட இருமே வச்சுக்காத. காலேஜ் பியூட்டியான என் இடத்துக்கு யாரும் போட்டிக்கு வரக்கூடாது. வாங்கடி அந்த ஷாப் ஓனரோட ஷேப்ப மாத்துவோம். கம் ஆன். ஹலோ, ஜுவாலஜி பிராக்டிகல் நோட் புக் இருக்காங்க? இருக்குங்க. ஏ கோதனா இங்க வா. இன்னும் என்ன பண்ண? என்ன வேணும் மேடம்? ஃபாரின் சென்டர் கா? ட்ரீ இந்தியன், ட்ரை இந்தியன் மேடம். அருக்காத, காலேஜ்ல போர் அடிச்சதால தான் இங்க வந்திருக்கோம். நான் கேட்டது இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லு. இல்லீங்க. நிரோதிருக்க? அட நிரோதியா? நிரோதா? ராமா, ராமா. அது ராமர் இந்த காலத்துல இல்ல. இல்ல, ஆனா இந்த காலத்துல இருக்கு. அது இப்போதைக்கு உன் ஷாப்ல இருக்கா இல்லையான்னு மட்டும் நீ சொல்லு. மேரேஜ் ஆகாத பொண்ணுங்களுக்கு நிரோத் எதுக்குமா? மேரேஜ் ஆனவங்களுக்கு டொனேட் பண்ணி ஜனத்தொகையை குறைக்கிறதுக்காகப்பா. இது ஸ்டூடெண்ட்ஸோட தேசபக்திப்பா. அம்மா சாரி மேடம், நிரோத் எல்லாம் நாங்க விக்கிறது இல்ல. இதெல்லாம் விக்காதப்ப எதுக்கியா ஷாப்ப வச்சிருக்கீங்க? அப்ப பிராந்தி இருக்கா? பிராந்தியா? பிராந்தி இல்லையா? போடலங்க ஷாப். பொண்ணுங்க நீங்க. என்னடி முறைக்கிற? இந்த பாரு பொண்ணு, பொண்ணு நில்லுமா, நில்லு நில்லு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என் பையனை தெரியுமா உனக்கு? எப்பாவது பாத்திருக்கியா? இந்த முண்டா இல்ல, 6 அடி உயரத்துல ஜம்முன்னு இருப்பான். கல்யாணம் பண்ணிக்கிறியா? மாட்டிக்கிச்சு பொண்ணு, மாட்டிக்கிச்சு. குடி 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 குடி. இந்த பாருமா, உங்க பேர் என்ன? உங்க வீடு எங்க இருக்கு? உங்க அப்பா என்ன பண்றாரு சொல்லுமா? வெக்கப்படாத. அம்மாடி பாவம், பேச வராதா? ஐயோ என்ன பண்றது, ஆண்டவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறைய வைப்பான். எங்க அண்ணனுக்கு 25 வயசு ஆகியும் பொண்டாட்டி இல்ல, உனக்கு வாயில்ல. இந்த விவரம் எல்லாம் தேவையா? முன்னாடியே சொல்லி தொலைக்க கூடாது. 6 பாட்டில குடிச்சிட்டு சொல்லுது. ரிக்ஷாவில யாரு? பக்கத்துல இருக்கிறது ஓம் பண்ணா? யாரு? நீ உருப்பிடவே மாட்டடி. ரோட்ல எந்த பொண்ணையும் ஃப்ரீயா போக விட மாட்டியா? தெரியுமா, தெரியுமா.